உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். உண்மை என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்காம பேசுறது தான் உன்னோட ப்ராப்ளமே சந்தோஷ். நீங்க தான் யாரும் எங்க அம்மாவை சரியா புரிஞ்சுக்கல. பிசினஸ்னு வந்தா காம்படிஷன் இருக்கதான் செய்யும். அங்கிளோட கம்பெனிக்கு எங்க அம்மாவோட கம்பெனி காம்படிட்டர். அதுக்காக பர்சனலா எப்பவுமே அங்கிளை எதிரியா எங்க அம்மா நினைச்சதே இல்லை. சந்தோஷ், நான் மறுபடியும் சொல்றேன், உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு முதல்ல கவனி, அப்புறமா நீ பேசு. இப்ப நீ எதுவும் பேசாத. மீரா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ மறுபடியும் சொல்லிட்டே இருக்க. ஹோட்டல்ல பொட்டலம் அடிக்கிறவன் புருஷன் பேசலாம், நான் பேசக்கூடாதா? சந்தோஷ், என்ன பேச்சு பேசுற? யுவா இந்த வீட்டோட மூத்த மருமக, அத மனசுல வச்சுட்டு பேசு. கொஞ்சம் மரியாதையா பேசு. யாரு? நானா? முதல்ல மரியாதை அவங்கள பேச சொல்லு. யுவா, எங்க அம்மா பத்தி பேசினா நான் இப்படித்தான் பேசுவேன். எங்க அம்மா உண்டு அவங்க அம்மா மாதிரி அப்பப்ப வந்து இந்த வீட்டுல டேரா போடலையே. ஏதோ நல்ல காரியம் நடக்குது அப்ப வந்திருக்காங்க, அது தப்பா? விடு சந்தோஷ், தேவையில்லாம இது ஒரு இஷ்யூ ஆக்க வேண்டாம். நாங்க இருக்கிறது இங்க யாருக்கும் பிடிக்கல. நான் இப்பவே ஊருக்கு கிளம்புறேன். பாய். வா, நில்லுங்க, நானும் வரேன். வீட்டுல யாரையும் மதிக்கலன்னா கூட, கெஸ்டா கூட மதிக்காத இடத்துல நாளைக்கு இருக்கணும். நானும் வரேன். சந்தோஷ், இரு. சந்தோஷ், குடும்பமா சேர்ந்து பூஜை பண்ணலாம் தானே நாம இங்க வந்தோம். இப்ப கிளம்புறேன்னு சொன்ன எப்படிப்பா? நீ இந்த வீட்டோட மாப்பிள, நீ இங்க இருக்கணும். நாம எல்லாரும் ஒரே குடும்பம்னு நீங்க மட்டும் நினைச்சா பத்தாத அங்கிள், மத்தவங்களும் நினைக்கணும். யுவா, பிளீஸ் வேண்டாம். எனக்கா அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். சந்தோஷ் இந்த வீட்டோட மாப்பிள்ள, அவனுடைய அம்மாவா உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்துதான் ஆகணும். சந்தோஷ், உங்க அம்மாவும் பாட்டியும் வந்தது எனக்கு சந்தோஷம்தான். நீங்க எல்லாருமே இந்த ஆத்ம சாந்தி பூஜையில கலந்துக்கங்க. சந்தோஷ், உங்க அம்மாவை இருக்க சொல்லு. உங்க நல்ல மனசு எனக்கு புரியுது கௌதம். உங்க யார் மேல எனக்கு வருத்தமோ கோபமோ இல்ல, நிச்சயமா நான் இந்த பூஜையில கலந்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். வாங்க. வாமா. ஐயா, ஆரம்பிச்சிடலாமா? நல்ல நேரம் முடிய போகுது. உட்காருங்க. ஏன் மேனக்கா, நாம வந்துமா இன்னும் நல்ல நேரம் முடியல? உங்க மூத்த பொண்ண உங்க பக்கத்துல நிக்க சொல்லுங்க. யாகம் பண்ணும்போது உங்க தோள்ல அவங்க கை வச்சுக்கணும், அப்பதான் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யாகம் பண்ணதுக்கான பலன் கிடைக்கும். மீரா, இங்க வா. வா, வந்து நில்லு. வலது கையில பவித்திரத்தை போட்டுக்கிட்டேன்.